prodding? Idiot! Yo, you can't jeep a color, Editor? Hey, road to Alan the Portella. When you part the border, oh, say that, teacher. இந்த பத்ரபா வாஷ் பண்ணி போடுங்க நான் உனக்கு 20 ரூபாய் தரேன் நீ வாஷ் பண்ணி போட்டுக்கோ யூ ஸ்டூபிட் நான் யார் தெரியுமா சேர்மேனோட பொண்ணு நான் நினைச்சா உன்ன அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன் என்னடி சொன்னே ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தா வண்டில ஒவ்வொண்ண கரண்ட் வந்துட்டே இருக்கும் ஏறடி வண்டில உட்காரடி சீ போடி டேய் உன்ன அப்புறமா பாத்துக்கறேன்டா ஏய் மாமா என்ன ஆண்டி வீட்ல இன்னைக்கு சமையல்ல பலமா இருக்கு ஓ உங்க சன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வராருல எங்க வந்துட்டாரா இல்லடிமா இன்னும் வரல ஐயா என்ன இது டிரஸ்ல ஒரே சேரமா இருக்கு அது வர வழியில ஒரு ரவுடி தகராறு பண்ணி சேத்துல தள்ளிட்டான் கார் கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டான் ஆண்டி ராஸ்கல் அவன சும்மாவா விட்ட நீ இங்க வர அவசரத்துல அவன போனா போதும்னு விட்டேன் இல்லனா அவன ஒரு வழி பண்ணிருப்ப சரி சரி முதல்ல போய் இந்த சேத்தை எல்லாம் அலமிட்டு வா போ வர வர இந்த நாட்டுல ரவுடித்தனம் ஜாஸ்தியா போச்சு பொம்மை நாட்டிய லட்சணமா தெருவில் இறங்கி அடக்க முடியுறதோ பார்வதி கொஞ்சம் யாருன்னு பாரு அடி அது ரவுடி இங்கே வந்துட்டான் வேண்டாம் வராத உள்ள வராத போயிடு அடி என்னம்மா அப்படி பாக்குற நான் சொன்ன தேச தலைவர் அவர்தான் இவரு வணக்கம் சார் குட் மார்னிங் இவ என் ஸ்டூடெண்ட் பேரு பார்வதி இந்த ஊர் சேர்மனோட பொண்ணு எவ்வளவு வசதி இருந்தாலும் ரொம்ப அடக்கமான பொண்ணு அதான் வழியிலே பார்த்தனே ஏடாது பேண்ட் எல்லாம் சேரா இருக்கு வழியிலே தகராறு பண்ணிட்டு வந்துட்டியா உன்ன போ போ குளிச்சு வா சாப்பிடலாம் அம்மா மாமா சாப்பிடலாம் ஹலோ சாரி நீங்க தான் வாத்தியார் சன்னு தெரியாம நான் உங்ககிட்ட ஏதேதோ பேசிட்டேன் சாரி சார் நான் உங்க டிரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்கட்டுமா ஏய் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போய் வா வேலைய பாரு ஹலோ என்னடி இந்த நேரத்துல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்டி வாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னல அவனுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காண்டி வந்துட்டு போறான் அதுக்கு என்னடி இப்போ அவ ரொம்ப திமிர் பிடிச்ச வண்டி நான் இன்னைக்கு கார்ல வரும்போது லேசா அவன் மேல சேர் அடிச்சிருச்சு அதுக்கு போய் அவன் என்ன சேத்துல தள்ளி விட்டுட்டாண்டி தள்ளதும் இல்லாம ஒரு 20 ரூபாயை கொடுத்து துணிய வாஷ் பண்ணி போட்டுக்கோன்னு சொல்றாண்டி ராஸ்கல் அவனை சும்மா விட்ட உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனை பெண்ட் எடுக்க வேண்டியதானே அந்த அளவுக்கு அவனு மோசமானவனா தெரியலடி என்ன என்கிட்ட கொஞ்சம் திமிரா நடந்துகிட்டான் அவ்வளவுதான் இப்ப நீ அவனை நல்ல வாங்குறியா கட்ட வாங்குறியா அதாண்டி எனக்கும் புரியல பக்கத்துல தலையாணி இருக்கான் கட்டி பிடிச்சு தூங்க என்ன காயத்ரி சிவா பெங்களூர் போறானா அங்க எதுக்கு அங்க அவன் ஃப்ரெண்டோட ஃபேக்டரி இருக்கான்
அவன் வேலை போட்டு தரேன்னு சொல்லிருக்கானா? ஏன் அங்கேயும் போய் அவன் கையை காலெல்லாம் வெட்டிருக்கா? இவர் வேலை பார்த்த லட்சணம் தெரியாது, எங்கேயும் போகவானா ஒழுங்கா வீட்டோட இருக்கு சொல்லு. இவர் சம்பாதிச்சா இங்க யாரும் சாப்பிடணும்னு ஒண்ணு இல்ல. ஒரு வேலை வெட்டி இல்லாம என்னால தண்ட சொல்லி சாப்பிட்டு இருக்க முடியாது. இந்த ரோஷத்துல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இந்த ரோஷம் தானே நம்மளை கெடுக்கிறது. உனக்கு வேலை தானே வேணும்? சேர்மன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். அங்கேயாவது போய் கொஞ்சம் ஒழுங்காயிரு. பிள்ளைய பெற்றிருக்கா பாரு. அவனை ஷேகு பண்ணிக்கிட்டு பிள்ளையா லட்சணமா இருக்க சொல்லு. எப்ப பார்த்தாலும் பதவியை பறி கொடுத்த மந்திரி மாதிரியே இருக்கான். என்ன கொடுவா? கொஞ்சம் எதுக்கும் வண்டிய கூட எடுத்து நீங்க ஓரமான பாட்டிருங்க, இல்லாட்டி என் வேலையை டிஸ்மிஸ் பண்ணிடுவாமா? கூப்பிடாத மேனேஜர், அவனை இன்னைக்கு நான் டிஸ்மிஸ் பண்றேன். டிஸ்மிஸ் பண்ணிடுறீங்களா? அதை செய்ய முத இப்பதான் அவனை கூட்டி வந்துடுறேன். இன்னைக்கு தொலைஞ்சா யாரடியாது? உங்க ஃபேக்டரியில வந்து உன்னைய வெளியே நிக்க வைக்கிறது. அவ யாரோ புதுசு போல இருக்கு. வரட்டும், பேசிக்கிறேன். அம்மா, அவன் உங்களை அங்க வர சொல்றாமா? ராஸ்கல், எங்கயா இருக்காம வாங்கடி. அவன் இன்னைக்கு துண்ட காணும் துணிய காணும் வாணும். ஏய் மிஸ்டர், நீங்க இப்போ மேனேஜரா சேர்ந்தீங்க? அது இருக்கட்டும், என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்டரிய சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். சாரி, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல யாரையும் அலோவ் பண்றது இல்ல. வேணா ஹாலிடேஸ்ல வந்து பாருங்க. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி அம்ச்சா என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. யாரையும் அலோவ் பண்ண முடியாது. சார் சார் ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய் மிஸ்டர், நீ யார்கிட்ட பேசுறேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. இவ யார் தெரியுமா? இந்த கம்பெனி ஓனரோட பொண்ணு. அதனால தான் உள்ள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன், இல்லனா வெளிய அனுப்பிச்சிருப்பேன். யோ, இவன் நினைச்சா உன்ன என்ன பண்ணுவ தெரியுமா? ஏய் வேணாம் டேய், வா என்னடி நாளே சொன்னா கேளு. வாடினா ஏய், அவ யார் தெரியுமா? நம்ம வாத்தியாரோட பையன் டேய். எவனா இருந்தா என்னடி? உங்ககிட்ட திமிரா பேசுறானா அவன் சும்மா இல்லாமா? சரி வாடி. இந்த அக்கிரமம் எங்கயா நடக்கும்? புதுசா வந்திருக்க மேனேஜரு நம்ம சின்னம்மாவைய ஃபேக்டரிக்குள்ள போக கூடாதுன்னு வெளியில நிக்க வச்சுட்டாருங்கய்யா. சொல்லுங்கம்மா. ஏமா அப்படியா? இல்லப்பா, இவன் பொய் சொல்றான். அந்த மேனேஜர் ஜென்டில்மேன், இவன் தான் என்ன உள்ள விட மாட்டேன்னு தகராறு பண்ணான். ஐயோ அம்மா, நான் பொய் சொல்லாத. குடிச்சிருக்கான் போல இருக்கு, அதான் நிதானம் தெரியல. இல்லங்க, என்ன திமிர் இருந்தா என் பொண்ண போக கூடாது சொல்லுவேன். இங்க வேலை கிடையாது, போறாங்க இருந்து. போமா, போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. கூடாது. தப்பு டிப்புன் ஓபன் பண்ணிடணும். ஏய், பையன் கருப்பா இருந்தாலும் களையா தாண்டி இருக்கான். கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடு. ஏய், இந்த காலத்துல லவ் பண்றதுக்கு நல்ல பசங்களே கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் பத்தலும் தத்தலுமா இருக்கானுங்க. பையன் வாட்ட சாட்டமா இருக்கான். வலிச்சு போட்டுரு. உன்னால முடியல சொல்லுமா? நான் செட்டப் பண்ணிக்கிறேன்.